அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம். இப்போது விருட்சக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கலேன். விருட்சக லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார், அவருடைய லக்னாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அந்த லக்னாதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல, அதாவது விருட்சக லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல மேஷத்தில் செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் இருந்தால், இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இவர் ஈடுபடக்கூடிய துறைகளில் வெற்றி நிச்சயமானதாக இருக்கும், வெற்றி நிச்சயமானதாக இருக்கும். அதில் நீங்கள் சில விஷயங்களெல்லாம் பார்க்கணும். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன பதிவுகளில் இருக்கிற மாதிரி தான், அந்த 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு மற்றும் திதிசூன்யமாகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, பாதகம் தொடர்பு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இருந்தாலும் இவருக்கு வெற்றி நிச்சயம். ரைட், இப்போது இந்த விருட்சக லக்னக்காரர்களுக்கு இந்த செவ்வாயானது எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவக ரீதியான ஒரு கவலை அப்படிங்கிறது இந்த ஜாதகரை இல்லை இந்த ஜாதகியை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த ஆறாம் அதிபதியாகவும் அவர் வந்து அவர் லக்னாதிபதியாகவும் இருப்பதனால் இவருக்கு ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை பூரா. நீங்கள் விருட்சக லக்னத்திற்கு எந்த பாவத்தில் செவ்வாய் இருந்தாலும் பரவாயில்ல, கவலை அந்த பாவக ரீதியாக கவலைங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த விருட்சக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பதனால் அப்போ ஆறாம் பாவக ரீதியான ஒரு கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆறு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை சொல்லாமல் இது சார்ந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஆறு அப்படிங்கிறது மாமனாருடைய சொத்து, அப்போ அது சார்ந்த ஒரு கவலையானது இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த விதியை நம்ம பார்க்கலாம். புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 3 மற்றும் 8 அதிபதி, 3 மற்றும் 8 அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 4 பாவத்தோட தொடர்பு இருந்தால், 4 பாவம்னா 4 அதிபதியாக கூட இருக்கலாம். அப்போ அந்த 3, 8, 4 அதிபதி இது ஏதாவது ஒரு விதத்தில் பார்வை மூலமாகவோ சேர்க்கை மூலமாகவோ சார மூலமாகவோ 3, 8, 4 இந்த தொடர்பு இருந்தால் இவர் ஆராய்ச்சி துறைக்கு, ஒரு இவருடைய பிடித்த துறையில் இவருக்கு என்ன துறை பிடிக்குதோ அதில் நல்லா படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளராக முடியும் அப்படின்னு எடுத்துருக்கேன். சரியா? ரைட். அதுக்கடுத்தது நிறைய விதிகள் இந்த திருமணம் பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு விதி தரேன். சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியனும் சந்திரனும் ஒருவருடைய ஜாதகத்தில் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையானது சுகம் தராது, அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே? இன்றைக்கி இந்த விதிகள் போதும். நண்பர்களே, நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படை முதல் பலன் சொல்வது வரை என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாகவே வகுப்பு நடத்துகிறோம். ஓகேங்களா? மீண்டும் வேறொரு பதிவோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.